या सृष्टि सृष्टुरात्या वहति विधिहुतम या विहि या च होत्री ये द्वे कालम विदस्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनु वीरवतु वहताभिः अष्टाभिः ईशः சோ வந்து நம்ம மூணாவது அங்கத்துல அந்த சக்கியோ அதாவது இங்க இருக்கும் டெக்ஸ்ட் பார்த்தேன்னா இங்க இருக்கும் இல்லையா இந்த அயம் சஹதே திஷ்டதி சங்கமோத்சுகா அந்த ஸ்லோகம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இதுல ஆத்ம குண அவமானினி அதானே நிர்வாபயித்ரீம் சாரதீம் ஜோத்சனாம் பட்டாந்தே வாரயதி சோ வந்து காண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்க்கும் இங்கேக்கும் ஒரு சுருக்கம் மாதிரி சொல்றேன் காண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவன் பின்னாடி ஒழிஞ்சிருந்து பாக்குறான் என்ன அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவ சொல்றான் அதாவது இந்த முந்தின பேஜ் பார்த்தேன்னா அலா சிந்தையாமி அகம் அவதீரண அவதீரணா வீரு புனக வேப்பதே மே ஹிருதயம் முன்னாடியில படிச்சோம் அவ வந்து அவர் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா என்ன பண்றதுங்கிற ஒரு ஒரு வீருதா அந்த அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றா அதுக்கு வந்து இவர் வந்து என்னமாது அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகா விஷங்கசே பீரு யதா அவதீரணாம் லபேத் வா பிரார்த்தயிதா நவா ஸ்ரீயம் ஸ்ரீயா துராபா கதம் ஈப்சிதோ பவேத் தானே செல்வம் லக்ஷ்மியானவள் தேடி வந்து வர்ற இடத்துல யாராவது அத வாண்டான ஒதுக்குவாளா இப்படி சொல்றாளே ஒன்னு சொல்றா உடனே வந்து அந்த இவ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சொல்றா ஆத்ம குண அவமானினி நீ வந்து ரொம்ப உன்னோட செல்ஃப் மாடஸ்டிய காமிக்காத சரீர நிர்வாபயித்ரீம் ஜோச்சனாம் பட்டாந்தே கஹ இதானிம் வாரயிஷ்யதி இப்ப வந்து சரீரத்துக்கு ஒரு சௌகரியத்தை கொடுக்கற ஜோச்சனாங்கிறது நிலவொளி அதாவது என்ன மாதிரி ஜோச்சனா அப்படின்னா சாரதியும் ஜோச்சனா சரத்காலத்து நிலவொளிய யாராவது ஒரு துணியை போட்டு மூடிப்பாளா யாரும் மூடமாட்டா அப்படின்னு சொல்றான் சொல்றா உடனே அதுக்கு சகுந்தலா வந்து நியோஜிதா இதானிம் அஸ்மி இப்படி உபவிஷ்டா சிந்தையதி சோ வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்றான் அவருக்கு வந்து ஒரு பத்திரத்தை எழுது நீ அனங்கலேகா உன்னை எழுது அப்படின்னு சொல்றா இவ வந்து நான் வந்து இப்ப ஐ எம் ரெடி டு ரைட் அப்படின்னு ஆரம்பிக்கிறா இது உபவிஷ்டா சிந்தையதி உட்கார்ந்துட்டு யோசிக்கிறா அதுக்கு வந்து ராஜா வந்து சொல்ற துஷ்யந்தனுடைய சென்டென்ஸ் படிமா ராஜா ஸ்தானே கலு விஸ்மிருத நிமேஷேன சக்ஷுஷா பிரியாம் அவலோகயாமி ஸ்தானே கலு விஸ்மிருத நிமேஷேன அப்படின்னா விஸ்மிருத நிமேஷம் அப்படின்னாலே நிமேஷ சூன்யேன அர்த்தம் ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடிய கண் சிமிட்டாத சரியா சோ வந்து கண் சிமிட்டாத கண்களினால் பிரியாம் அவலோகயாமி நான் வந்து என்னோட பிரியைய வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சரியா உன்னமித ஏக ப்ரூலதம் ஆனனம் கண்டகிதேன கபோலேன மயி அனுராகம் பிரதயதி இவ வந்து யோசிச்சென்று எழுதுறான் ஜென்ரலி வந்து ஸ்திரீனாம் கோபே விதர்க்கே தர்ஷனே ஸ்ரவணே புரு லீலா ஹேலையோகோச்ச காரிய உட்சிப்தா விசக்ஷணகி ஸ்திரீகளுக்கு ஜென்ரலி கோபத்துல ஒரு டவுட் விதர்க்கத்துல யாரையாவது டக்குன்னு பார்த்த உடனே தர்ஷனத்துல இல்லைன்னா ஸ்ரவணே எதையா ஒண்ணுத்த கேட்கும் போதோ அப்புறம் எதை பத்தியாவது யோசிக்கும் போதோ விதர்க்கம்ங்கிறது இப்ப இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தருணத்துல அவளுக்கு வந்து அந்த புரூலீலா ஹேலையோகோச்ச காரிய உத்ஷிப்தா விசக்ஷணைகி சோ அவளுக்கு வந்து அந்த புரூ விகாரம் அப்படிங்கிறது அந்த தன்னுடைய புருவத்தை தூக்கிக்கிறது அதுங்கிறது அவளுக்கு ஒரு லட்சணம் சோ அதை வச்சுட்டு என்ன அப்படின்னா பதானி ரச்சயந்தி ஆகா ஏன்னா இவனுக்கு வந்து லெட்டர் எழுத போறான் சோ அந்த மாதிரி பதங்களை ரச்சயந்தியாக அசியாகா எழுதுகின்ற இவளுடைய உன்னமித ஏக புரூலதம் ஆனனம்
மேல் தூக்கப்பட்ட உன்னமிதா ஏகா புரூலதா எஸ்மின். சோ உன்னமித ஏக புரூலதா உத்ஷிப்த புரூகுட்டி மனோகரம் ஆனனம், மேலே தூக்கப்பட்ட ஒரு புருவத்தோட இருக்கின்ற முகம். புரியுறதா உங்களுக்கு? உன்னமித ஏக புரூலதம் ஆனனம் அஸ்யாகா. என்ன அஸ்யாகா அப்படின்னா பதானி ரச்சயந்தியாகா அஸ்யாகா சகுந்தலாயாகனு அர்த்தம். சரியா இருக்கா சார்? கண்டகீதேன மேலும் என்ன, கண்டகீதேன கபோலேன மயி அனுராகம் பிரதயதி. மேலும் எப்படி அப்படின்னா இவன் வந்து ஒரு புருவத்தை தூக்கிண்டு எனக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா, பதங்களை அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல என்ன கண்டகீதேன கபோலேன, கண்டகீதம் அப்படின்னா கண்டகம்னா ஜென்ரலி முள்ளு, இங்க கண்டகீதம்னா மயில் கூச்சல் அடையிறது. அந்த மாதிரி அந்த கண்டகீதேன கபோலேன புலகிதமான அந்த கபோல பிரதேசங்கள் கண்ணன் கண்ணங்களினால் மயி துஷ்யந்தனிடத்தில் அனுராகத்தை சூச்சயதி கதையதி அனுமாபயதி. புரியுறதா? அவ வந்து அது எழுதும் போது அவளுக்கு வந்து மயிர்கூச்சல் அடையிறது. மயிர்கூச்சல் அடையிறதுங்கிறது ரோமாஞ்சம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இது. 33 வெபிச்சாரி பாவங்கள் இருக்கு, நீங்க பிரதாபுரத்துல படிச்சிருப்பீள். அந்த 33 வெபிச்சார பாவங்கள்ல உங்களுக்கு வந்து ரோமாஞ்சம்ங்கிறதும் ஒண்ணு. ரோமாஞ்சம்ங்கிறது உங்களுக்கு வந்து பயத்துல வரும், இல்லைன்னா ஸ்ருங்கார பாவத்தோட இருக்கும்போது வரும், இல்லைன்னா சம்டைம்ஸ் சோகத்துக்கு ஒரு ஒரு சககாரமா இருக்கும் அந்த ரோமாஞ்சம்ங்கிறது. சோ இந்த இடத்துல அந்த ரோமாஞ்சத்தினால என்ன தெரிவிக்கிறா அப்படின்னா அந்த கண்டகிதேன கபோலேன மயி அனுராகம் பிரதயதி. அந்த மாதிரி ரோமாஞ்சம் அடைந்த அந்த கபோலத்தினால அவ வந்து என்னத்தை தெரிவிக்கிறா அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஒரு பிரேமத்தை தெரிவிக்கிறா. அப்படின்னா நம்ம எதையா பத்தி பிடிச்சத பத்தி எழுதும் பொழுது நமக்கு சடார்னு மயிர்கூச்சல் அடைஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க சொல்றீங்கோ இது கேட்கும்போது எனக்கு அப்படியே அப்படி ஆயிடுத்து, புலகிதமா ஆயிடுத்துன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த பதங்களை எழுதுற தருணத்துல அவளுக்கு வந்து அந்த ரோமாங்கிதம் அந்த ரோமாஞ்சிதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இட் எக்ஸ்பிரஸஸ் ஹர் லவ் டுவர்ட்ஸ் ஹிம். அதான் சொல்றேன். புரியுறதா? சரியா இருக்கா? இங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து விஸ்மிருத நிமிஷேன அப்படிங்கறதுனாலே தர்ஷனே கௌதுகாதிக்கியம் சொல்றது. அதுக்கப்புறம் இங்க வந்து அந்த ரோமாஞ்சசிய அனுராக அனுபாவத்வாது தத்வத்தா கபோலேன தம் அனுமாபயதி இது அனுமான அலங்காரம். அப்புறம் சுபாவோக்தி ரெண்டும் சரியா? இங்க இவர் வந்து அர்த்தாபத்தி எல்லாம் போட்டிருக்கார், பட் ராஜா வந்து வெறும்ன அர்த்தாபத்தி வந்து நீங்க அவளுக்கு ரோமாஞ்சம் அடைஞ்சதுனால அவளுக்கு வந்து அவன் மேல ஒரு பிரேமபாவம் இருக்குன்னு வேணா புரிஞ்சுக்கலாம். என்ன பீனோ தேவதத்தா திவான புங்கே, அதுதான் உங்களுக்கு அர்த்தாபத்திக்கு எக்ஸாம்பிள். காத்தால சாப்பிடவே மாட்டான் அப்படின்னா அப்ப எப்படி அவன் பீனகா தேவதத்தா அப்படின்னா ராத்திரி சாப்பிடுறாங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். சரியா? சோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அவளுக்கு வந்து கண்டகிதம் கபோலம் வந்து கண்டகிதேன கபோலேன, பட் அந்த மாதிரி ரோமாஞ்சம் தெரியறதுன்னு வரல. அதனாலதான் ராஜா வந்து உங்களுக்கு அர்த்தாபத்தி போடல. நம்ம ராமவர்மா அவர் வெறும்னு அனுமான அலங்காரம் போட்டிருக்கார். அனுமான அலங்காரம் ஏன் போட்டிருக்கார் அப்படின்னா அந்த ரோமாஞ்சம்ங்கிற ஒரு ரோமாஞ்சசிய அனுராக அனுபாவத்வாது தத்வத்தா கபோலேன, இந்த ரோமாஞ்சம்ங்கிறது ஒரு அனுராகத்தை ராகத்தை பிரகட்டனம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அதோடு இருக்கின்ற கபோல பிரதேசத்தை அனுமாபணம் பண்றதுனால அனுமான அலங்காரம். சரியா? சரியா இருக்கா? அப்புறம் சுபாவோக்தி, நீங்க அது ரெண்டு மாத்திரம் வச்சுக்கோங்க. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சோ உன்னமித ஏக புரூலதம் ஆனனம் அஸ்யாக பதானி ரச்சயந்தியாக கண்டகிதேன பிரதயதி மயி அனுராகம் கபோலேன. அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. சகுந்தலா, கலா சிந்திதம் மயா கீத வஸ்து ந கலு சந்நிஹிதானி புனர் லேகன சாதனானி. சிந்திதம் மயா கீத வஸ்து, கீத வஸ்துங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர் என்னங்கிறது எனக்கு வந்து விசாரித்தம், இந்த சாமகிரி என்ன எழுதணுங்கிற கண்டென்ட் வந்து எனக்கு வந்துருத்துன்னு அர்த்தம். ஆனா நகலு சந்நிஹிதானி புனர் லேகன சாதனானி, எழுதுறதுக்கு சாதனங்கள் டூலா இருக்கிற பேப்பர் பேனா அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் பிரியம்பதா,
एतस्मिन् सुख उधर सुकुमारे नलिनी पत्रे नखे नखैः निक्षिप्त वर्णं कुरु. ஏதஸ்மின்னா முன்னாடி இருக்கிறன்னு அர்த்தம். இதயோனத்தை கை காமிச்சுட்டு முன்னாடி இருக்கிற சுகசிய கீரவத்து, அத கீரஸ்ய உதரவத்து, சுகத்தினுடைய கிளியினுடைய வயறு போல சுகுமாரே ரொம்ப கோமலமாக இருக்கிற கிரீட கீர குரோட கோமலே நளினி பத்திரே, அது போல ரொம்ப சாஃப்டா இருக்கிற இந்த நளினி பத்திரம் அப்படிங்கிறது லோட்டஸ் லீஃப். அதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து சுகோதர சுகுமாரே, சரியா? அந்த நளினி பத்ரே நகைஹி உன்னுடைய நகங்களினால் நிக்ஷிப்த வர்ணம் குழு, அதுல வந்து நீ வந்து எழுது அப்படிங்கிறான். நிக்ஷிப்தா உத்கீர்ணாக வர்ணாக, சரியா? சரியா இருக்கா? இது வந்து ஏதோ ஒண்ணு எழுதியிருப்பாரு இங்க. நக நக பத லிபயோ அபி சூச்சிதார்த்தாக பிரணிததிரே தைதைஹி அனங்கலேகா. தைதைஹி பிரியாளால இந்த அனங்கலேகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நக பத லிபயோ அபி நகத்தினாலையும் பதங்கள், நகபதம் அப்படின்னா நகத்தினால எழுதப்பட்ட பதங்கள், அந்த லிபினா உங்களுக்கு அந்த இது ஸ்கிரிப்ட், அதனாலேயே சூச்சிதார்த்தாக தைதைஹி, புரியறதா? அது பேர் தான் அனங்கலேகாங்கிறான். அனங்கலேகா அப்படிங்கறதே என்னன்னு பார்த்தேன்னா அதுக்கு அங்கமே கிடையாது. அங்கம்னா சப்ஜெக்ட் மேட்டர், இது நானா யோசிச்சது. ஒரு எப்பவுமே வந்து ஒரு லீவ் லெட்டரோ இல்லைனா ஒரு அஃபிஷியல் லெட்டரோ எழுதும் போது நமக்கு ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ், கண்டென்ட் ஆஃப் த லெட்டர், சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் எல்லாம் எழுதிட்டு எழுதுவோம். அனங்கலேகா பிரேமத்து பிரேம பத்திரத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன மனசுல தோன்றதோ அப்படியே எழுதிடுவா இல்லையா, அதனாலே அதுங்களுக்கு அங்கங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் शकुन्तला यतोक्तं रूपयित्वा हला श्रुणुतं इदानीं संगतार्थं न वेति. सो वंदे अब्डीना हला श्रुणुतं इदानीं संगतार्थं न वा इति. सो वंदे एना सुश्रुणुत अब्डीना केळुन अर्थम, इदानीं इपोळुदु संगतार्थं संगतः अविरुद्धः अर्थः, अदावदु नींगलुम नान सरिया एळुतिरकेना अब्डीங்கறத नींगलुम वंदु पात्तु கேட்டு கேளுங்கோ அப்படின்னு சொல்றா, சரியா? சங்கதார்த்தம்னா யுக்தார்த்தம் சமுச்சிதார்த்தம், கரெக்டா விஷயத்த சொல்லிருக்கேனாங்கிறத நீங்களும் பார்த்து சொல்லுங்க. அப்புறம் உபே அவஹிதே ஸ்வஹ. நாங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அவஹிதே சாவதானே தத்த அவதானே ஸ்வஹ, நாங்க ரெண்டு பேரும் நாங்க வி ஆர் பேயிங் அட்டென்ஷன் அர்த்தம். சகுந்தலா வாச்சயதி तव न जाने हृदयं मम पुनः कामो दिवापि रात्रौ अपि निर्गृण तपति बलीयस्त्वयि वृत्तं मनोरथानि अंगानि. वृत्तं मनोरथानि अंगानि. सो வந்து என்ன சொல்றா, வாசயதி அப்படினா படிக்கிறான்னு அர்த்தம். ஹே நிர்கிருண, எடுக்கும் போதே அவனை வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு தயை இல்லாதவனே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்தயனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஹே நிர்கிருண தவ ஹிருதயம் ந ஜானே த்வயி விருத்த மனோரதானி மம அங்கானி காமஹ புனக திவாபி ராத்திரிம் அபி பலியஹ தபதி. சோ வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு ஹிருதயமற்றவனே நிர்தய சுவாவத்தோடு இருக்கிறவனே நீ என்ன அப்படின்னா, தவ ஹிருதயம் ந ஜானே உன்னுடைய மனசானது மனசுக்கு தெரியாது என்ன அப்படின்னா, துவயி விருத்த மனோரதானி மம அங்கானி உன்னிடத்தில் விருத்த மனோரதானி அப்படின்னா வைக்கப்பட்ட ஆசையோடு இருக்கின்ற மம அங்கானி என்னுடைய அங்கங்களை காமக காமனானவன் புனக திவாபி ராத்திரிம் அபி பலியக தபதி, காலை வேளையிலும் சரி ராத்திரியிலையும் சரி என்ன வந்து அத்தியர்த்தம் தபதி அப்படின்னா தாபம் ஜனயத்தின்னு அர்த்தம். எஸ்மாத்து ஒன் நிமித்தமேவ மதனேன ஏவம் தப்பியமானாயாம் மயி ந தயசே தஸ்மாத்து நிர்தயோ அசி. இந்த மாதிரி மதனனால் தாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட என் மேல நீ வந்து கருணை காட்ட மாட்டேயா, அதனால்தான் நீ நிர்தயன். இதப்பரமபி ஸ்வகீயம் நிர்தயத்துவம் விகாய ஏக சரணாம் மாம் ஜடிதி அங்கீகுருஷ்வ. இதுக்கப்புறம் வந்து
விட்டுட்டு ஸ்வகீயம் நிர்தயத்துவம் விஹாய உன்னுடைய நிர்தய ஸ்வபாவத்தை விட்டுட்டு உன் மேலேயே துவமையே துவதேக சரணம் உன்கிட்ட சரணாகதி அடையணும்னு நினைக்கிற என்கிட்ட என்ன வந்து நீ அங்கீகாரம் பண்ணி எதீன மாம் ந அங்கீகுருஷே தர்ஹி மதன ஹதக அசௌ மாம் தசமீம் தசாம் பிராபயிஷ்யதி விபாவ எனக்கு வந்து இதுக்கப்புறமும் நீ வந்து என்ன அங்கீகாரம் பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஹி வில் டேக் மீ டு தி தசம தசம் அப்படிங்கிறது போன கிளாஸ்ல சொன்னேன் நயன பிரீதி சித்தாசங்கம் அர்த்த சங்கல்பம் நித்ராச்சேதா தனுதா விஷய நிவத்தி திரபாநாசக உன்மாதக மூர்ச்சா மிருதிஹி மிருதிஹிங்கிறது மரணம் டென்த் ஸ்டேஜ் அதுக்கு நான் வந்து தள்ளப்பட்டு விடுவேன் மதனனால புரியுதா அதனால தொமேக சரணம் உங்கிட்டே சரணாகதி அடையணும்னு நினைக்கிற என்ன நீ விடாதேனா அதாவது திவாபி ராத்திரி மபின்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காலபேதேன சர்வதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் மோனோ எல்லா டைம்லயும் நான் உன்னை உண்மை உன் மேல இருக்கிற அந்த ஆசை குறையறது இல்ல மதனன் வந்து எனக்கு வந்து தாபத்தை கொடுக்கறான்னு சொன்னா ஆயிடுத்து திவாபி ராத்திரி மபி இது காலபேதேன என்ன அப்படின்னா அஸ்ய விருத்திஹி ராச ந இது சாமான்யதக ராகாத்து வத்திரிக்தம் வியஞ்சயதி சில பேருக்கு சில பேர் ரதிபாவத்துல ஈடுபட்டு இருக்க வாளுக்கு அவளுக்கு சாயங்காலம் ஆனா அந்த அந்த தாபம் வந்து ஜாஸ்தி ஆகும் ஆனா டியூரிங் த டே ஏதோ கிரக காரியத்துல ஈடுபட்டு அவ மாட்ட ஏதோ இருப்பா ஆனா இவளுக்கு அப்படி கிடையாது திவாபி ராத்திரிமபி காலபேதேன அஸ்ய விருத்தியோ அதுக்கு இன்க்ரீஸோ லெஸ்ஸோ கிடையாது நீதி சாமான்யதக ராகாது வத்திரிக்தம் வெஞ்சயதி சாமான்யமா லோகத்துல ஒத்தருக்கும் ஒத்தருக்கும் பிரீத்தி வருதே அந்த மாதிரி இது கிடையாது தேன அதி துசகத்வம் இது வந்து அன்பேரபலா இருக்குங்கிறதையும் சொல்றேன் திவா சிந்தியதே ராத்திரவு கிஞ்சித்து சுவாஸ்தியம் பவேத் இது தத்ர தத் அலாபாத் புனக நிரூபியதே ராத்திரேர் அவசானே கிஞ்சித் சுகம் சியாத்து இது விசேஷம் போதயித்தும் ஏவ உத்தம் அப்படிங்க ராஜாவோட கமெண்ட்ரி தான் படிச்சுன்னு வரேன் இங்க இருக்கு பாருங்க திவா சிந்தியதே கார்த்தால நினைச்சுக்கிறா ராத்திரோ கிஞ்சித் சுவாஸ்தியம் பவேத் இது ராத்திரியில ஐ வில் பி ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு தத்ர தஸ்மின் தத்ரனா தஸ்மின் ராத்திரவும் அர்த்தம் அந்த ராத்திரியில தத் அலாபாத் அது கிடைக்காத காரணத்தினால புனக நிரூபியதே ராத்திரேகே அவசானே கிஞ்சித் சுகம் சாஸ்யாத் இது சரி அது கிடைக்கல திருப்பி ராத்திரியினுடைய அவசானே அப்படின்னா திவாவினுடைய பிகினிங்ல கிஞ்சித் சுகம் சியாத்து சுகம் வருமோன்னு நினைக்கிறா இது விசேஷம் போதயித்தும் ஏவ உத்தம் சரியா இதுக்கப்புறம் என்னன்னா பிரீத்தி பிரதிவிதேயம் இல்லைன்னா அந்யதா பிராண அபாயோ அப்படி பவேத் இது சத்யோதயம் எனக்கு பிராணத்துக்கும் ஒரு அபாயம் வந்துடும் அதுவும் போற மாதிரி எனக்கு ஆயிடுவோம் சரியா இருக்கா அதனால என்ன அப்படின்னா அனேன அதப்பரம் அப்படி நிர்தயத்துவம் விஹாய ஜட்டிதி தேக சரணாயாம் விதேகி இது பிரார்த்தனா பிரகாஷ்யதே அதனால அத்த காவியலிங்கம் பரிகரஹஜ பரிகராலங்காரம் சொல்றது உங்களுக்கு வந்து அந்த சாவிப்ராய விசேஷனம் பரிகரம் இந்த இடத்துல வந்து தவன ஜானே சாவிப்ராய விசேஷனம் எப்படி சொல்வேள் மனோ அங்காணி விருத்த மனோரதானி அங்காணி அதுக்குதான் சொல்லணும் இல்லையா அங்கங்களுக்கு ஒரு சாபிப்ராய விசேஷனம் இல்லையா எப்படிப்பட்ட அங்கங்கள் அப்படின்னா விருத்த மனோரதானி துவயி தத்த சித்தம்னு அர்த்தம் உன்கிட்ட வைக்கப்பட்ட ஆசையோடு இருக்கின்ற அங்கங்கள் என்ன பண்ணோம் அங்கங்களை காமக புனக திவாபி ராத்திரியும் அப்பி பலியக தபதி சரியா இருக்கா அப்படி சொல்லிக்கலாமா பரிகரம் பரிகரம் அப்படி சொல்லிக்கலாமா காவியலிங்கம் வந்து ஏன் வந்து இது வந்து பதார்த்த ஹேத்துக்கமா சொல்லிக்கலாம் நிர்கிருணன்னு போட்டிருக்கா இல்லையா ஏன் அவனை போய் நிர்கிருணன்னு சொல்றா ஏன் அவனை வந்து நிர்தயன்னு சொல்றா அப்படின்னா அவன் கிட்ட வச்சுட்டு இருக்கிற அவன் வந்து தவனஜானே ஹிருதயம் அவன் என்னுடைய மனசை நீ அறிஞ்சிக்கவே இல்லை ஏன்னா நான் ராத்திரி தினம் ரெண்டுமே கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த என்னுடைய அங்கங்களை வந்து மன்மதனானவன் தவிக்க தாபத்துக்கு உட்படுற மாதிரி வைக்கிறான் இது எதையுமே நீ தெரிஞ்சுக்காமையே இருக்கியேங்கிறதுனால நிர்கிருண அந்த நிர்கிருணவை வந்து சமர்த்தனம் பண்ற மாதிரி ஓகேவா
அதுக்கப்புறம் திவாபி ராத்திரிமபி தபதி இத்யனேன தத் வியாபாரேன காலயாபனாத் இவ தவ ஹிருதயம் ந தபதி இவ இதி உத்ப்ரேக்ஷா த்வத் அபிமுக இத்யாதினா த்வயி மச்சராதிவ த்வத் சம்பந்தி ஹிருதயம் தபதி இவ இதி உத்ப்ரேக்ஷா. உன்னை சம்பந்தமாக என் ஹிருதயமானது தபிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஹிருதயம் நிஜமாவே தபிக்கிறதா அப்படியே எரிஞ்சுண்டா இருக்கு அப்படி இல்ல. மதனக தபதி இது சரியா அது. அப்புறம் வந்து விரோதாபாசம் துவன்யதேன்னு போட்டிருக்க ராஜா. மதனக தபதி இத்தியத்த மதனக மதனன் வந்து என்ன அப்படியே நெருப்பு போட்டு எரிக்கவா போறான் இல்ல புரியுறதா உங்களுக்கு. இந்த மதன சம்பந்த தாபகா தபதி இத்தியர்த்தா அது வந்து துவனியா தெரியறதுங்கிற இதுவா இதுவா அது பேர் என்ன பிரைமரி மீனிங்ல தெரியல சரியா. அத்த பகவக பாவாக வியஜந்தே அதுல வந்து தேஷு கோப உத்சுக்கிய பிரதானேவா விப்ரலம்பம் ஸ்புட்டம் சரியா. அதான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம். உத்ப்ரேக்ஷா எதுக்கு சொன்னா? உத்ப்ரேக்ஷா வந்து அது எரியறது போல அப்படிங்கிறார் எனக்கு. ஆமா ஆமா ராத்திரியும் காலையிலும் அப்படியே ரெண்டு டைமுமே தபதி இவங்கிற மாதிரி அப்படியே அந்த அந்த தபதி தியனேன கா தத் வியாபாரேன கால யாபனம் பண்ணிட்டு இருக்கா. வியாபார கால யாபனம் இவ சாரி காலத்தை வந்து அப்படியே கழிச்சுட்டு இருக்கிற மாதிரி சரியா அப்படின்னு போடுற. அதுக்கப்புறம் தவ ந ஜானே ஹிருதயம் மம புனக காமோ திவாபி ராத்திரோ அபி நிர்கிரண தபதி பலியா துவயி விருத்த மனோரதானி அங்காணி. அடுத்தது பண்ணிக்கோ சரியா இருக்காது. ராஜா அவசரஹ கலு ஆத்மானம் தர்ஷயிதும் சகசா உபஸ்ருத்ய. சோ உன்னை வந்து அழகா தன்னுடைய கண்டிஷனை வந்து சொல்லிடுறா. இவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு அவளுக்கு தெரியலையோனோ. இவன் மாட்டு தான் தான் தவித்த ரொம்ப மதனனுடைய தாபத்துக்கு உட்பட்டு இருக்கேன். ராஜா ஜம்முன்னு ஜாலியா அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி மீன் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகம் இல்லையா. இவனால வந்து அதை கேட்க முடியல. அவசரக்கலும் ஆத்மானம் தர்ஷிப்பம் திஸ் இஸ் த டைம் ஐ ஷுட் கம் அவுட். நான் வந்து நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னுடைய ஸ்திதி என்னன்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும்னா திஸ் இஸ் த ஹை டைம் ஐ ஷுட் கம் அவுட் ஆஃப் த சரியா. சகசா உபஸ்ருத்திய பக்கத்துல போறான். தபதி தனுகாத்ரி மதனஹ த்வாம் அனிஷம் மாம் புனர் தஹத்யேவ க்லபயதி யதா சசாங்கம் ந ததாஹி குமுத்வதீம் திவசஹ. சோ வந்து என்ன தபதி தனுகாத்ரி மதனஸ்த்வாம் அனிஷம் மாம் புனர் தஹத்யேவ. சோ இவ அவ வந்து நிர்கிரணங்கிறா. இவன் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா தனுகாத்ரி ரொம்ப இளைத்த சரீரத்தோட இருக்கியே துவாம் மதனஹ அனிஷம் தபதி மதனனான அந்த மன்மதன் துவாம் உன்னை அனிஷம் அப்படின்னா இடைவிடாமல் நிரந்தரம்னு அர்த்தம். தபதி உனக்கு வந்து திவாமபி ராத்திரிமபி தபதி சந்தாப்ப மாத்திரேன பீடயதி. அவனால ஒரு கஷ்டம் ஒரு சந்தாபம் தான் உனக்கு வந்திருக்கு. ஆனா என்ன நீ பார்த்தேனா நீ வந்து ஏதாவதா துவம் தாப மாத்திரம் ஜானாசி நது தாகமபி. எனக்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா மாம் புனக தகத்தியவ அந்த மன்மதனானவன் என்ன பண்றான் என்ன அப்படியே எரிக்கிறான். உனக்கு வெறும் தாபத்தை சூட்ட குடுக்கறான். அதாவது ஒரு நெருப்பு பக்கத்துல உட்காந்துண்டு அந்த சூட அனுபவிக்கிறதுங்கிறது அந்த அந்த சூடு நம்மள மேல படுறதுங்கிறது ஒரு மாதிரி. அந்த நெருப்பே நம்ம மேல விழுந்துருத்தோம்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஹீ ஷோயிங். புரியுறதா உங்களுக்கு? அதான் இங்க வந்து ஏதாவதா துவம் தாப மாத்திரம் ஜானாசி நது தாகமபி. எதக ஏன் அப்படின்னா திவசக ஒரு வாசரமானது எதா எவ்வாறு சசாங்கம் சந்திரனை கிளாபயதி கிளானம் கரோதி. அதாவது சூரியன் உதிச்சுட்டான் அப்படின்னா சந்திரனும் அங்கேயேதான் இருக்கும் இல்லையா. அந்த சூரியன் உள்ளையில சந்திரன் நம்ம கண்ணுக்கே தெரியாது. சந்திரனை அப்படியே மறைச்சி அப்படியே ஒரு கிளானி ஸ்திதிக்கு வந்து பண்ணிடுவான். ஆனா குமுதினிய வந்து அவன் வந்து சூரியன் என்ன பண்ணுவான் வெறும்னா வாடதான் செய்வான். பியூட்டிஃபுல்லா இல்ல? சந்திரன் வந்தா குமுத புஷ்பங்கள் பூப்போம், சூரியன் வந்தா லோட்டஸ் பூக்கும், சந்திரன் வந்தா குமுத புஷ்பங்கள் பூக்கும்னு சொல்றான். சோ அந்த மாதிரி அந்த 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 சந்திரனை வந்து ஒரு நாயகன், குமுதன் குமுதினி வந்து ஒரு நாயிகா. அந்த மாதிரிதான் நமக்கு எப்பவுமே சொல்லுவா இதுல காவியங்கள்ல.
சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ஒரு பிரசன்ஸ்னால இந்த நாயகனா இருக்கிற சந்திரன் வந்து கண்ணுக்கே புலப்படாம போயிட்டான். அப்படின்னா அவனுடைய ஒரு பிரகாசத்துல அந்த சந்திரன் நமக்கு கண்ணுக்கே தெரியறது இல்ல, கம்ப்ளீட்டா அவனை வந்து மறைஞ்சு போயிடுறான், காணாம போயிடுறான். ஆனா குமுதத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இல்ல, சூரியன் வந்த அப்புறம் அது வாடிதான் போகும். சோ அதனால அந்த மதனனானவன் உனக்கு வெறும் தாபத்தை கொடுத்தான், ஆனா எனக்கு வந்து தகனத்தை என்ன அப்படியே எரிச்சுட்டான். புரியுதா? இந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சு சொல்ற திருஷ்டாந்த அலங்காரம். சரியா? தபதி தனுகாத்ரி மதனஹ மதனஹ துவாம் அனிஷம் தபதி. ஐ அக்ரி, உன்ன அனிஷம் இடைவிடாமல் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், ஆனா மாம் புனர் தகத்தியவ, என்ன அப்படி எரிச்சுட்டு இருக்கான் அவன். அப்படின்னா நானும் உன்னை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு என்ன என்ன வந்து திருஷ்டாந்தமா சொல்றாரு அப்படின்னா, திவசக திவசன்கிறவன் தான் இங்க மன்மதன். திவசன் என்ன பண்றான் அப்படின்னா, சசாங்கம் யதா கிளாபயதி கிளபயதி, எவ்வாறு வந்து ஒரு சசாங்கம்ங்கிறது சந்திரன், சந்திரனை எவ்வாறு வாட வைக்கிறானோ, எப்படி கிளானின் ஒரு கிளானி ஸ்திதிக்கு தள்ளி தள்ளி விடுறானோ, அவனுடைய பிரசன்ஸே இல்லாம பண்றானோ, ந ததா குமுத்வதி. குமுத்வதிங்கிறது குமுதாக சந்தி அசியாக இது குமுத்வதி. சோ அந்த குமுத்வதீம் அதை திவசக ந ததா கிளபயதி யதா சசாங்கம் கிளபயதி. நன்னா இருக்குல்ல? திவசே சந்திரசே யாதிருஷி கிளானிஹி ததான குமுதின்யாக காமேன அகமேவ பீட்யே ந புனர்பவதி தஸ்மாத் துவத் அபேக்ஷையா சமதிகம் துக்கம் மயா சஹ்யதே. நான் காளையானது சந்திரனை வந்து எப்படி வந்து கிளானிக்கு உட்படுறதோ அந்த மாதிரி குமுதினிய படல, ச காமேன அகம் பீடியே பீடியே ந புனர்பவதி தஸ்மாத் துவத் அபேக்ஷையா சமதிகம் துக்கம், உன்னை விட எனக்கு தான் துக்கம் ஜாஸ்தி அப்படிங்கிற. சோ இது வந்து ஒரு திருஷ்டாந்த அலங்காரம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து பிரதிவஸ்து உபமா. சரியா? பிரதிவஸ்து உபமாங்கிறது உபமானம் உபமேயம் ரெண்டுத்துக்கும் ஒரே தர்மம், ஆனா பிருத்தக் பிருத்தக் ரூபேன நிர்திஷ்டம் சேர்த்து தது பிரதிவஸ்து உபமா. சரியா? இப்ப வந்து இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த காமதகனம்ங்கிற ஒரு சாமானிய தர்மம் தான், காமனால தகிக்கப்படுறா ரெண்டு பேரும், காமனால தகிக்கப்படுறான்னு சொல்லல, காமனால துக்கத்துக்கு உட்படுறா அவ ரெண்டு பேரும். சோ துக்கம்ங்கிற ஒரு சமான தர்மம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. சரியா? ஆனா இவ கேஸ்ல அவ கேஸ்ல தபதி அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஒரு ரூபேன நிர்திஷ்டம், இங்க இவன் கேஸ்ல தகத்திங்கிற ஒரு இது. சரியா இருக்கா உங்களுக்கு? பிரதி வஸ்து உபமா சரி, இங்க திருஷ்டாந்தமும் சரி, வெதிரேகமும் சொல்லிக்கலாம். வெதிரேக அலங்காரம் வந்து இது அவனை விட இது இன்னும் கொஞ்சம் வசதி, அவன் வந்து அவ வெறும் தபதி, இது தகதி. கொஞ்சமே ஆமா கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி இருக்கு இவனுக்கு. விரோதாபாசமும் சொல்லிக்கலாம். எப்படி வந்து மதனக தபதி, எப்படி மதனக தகதி, மதனன் என்ன அக்னியா எரிக்கிறதுக்கு, மகன் என்ன மதனன் என்ன இதுவா வேற ஏதாவது ஒரு சூடு பொருளா எரிக்கிறதுக்கு அப்படின்னா மதன தாபம் அந்த மாதிரி இருக்கு. தகதி மீன்ஸ் நாட் லிட்ரலி தகதி, அதனால விரோதாபாசம். சரியா? இது எல்லாமே வந்துட்டா? ஆமா. தாபஹ சரீரஸ்ய மனசஹ சங்கராந்தம் பிரபலதரம் ஔஷ்ணியம் தேன காத்ராணாம் தனுத்வமேவ பவதி நது சத்ய சரீர அபாய பிரசங்கஹ இதி தனுக்ராத்ரி இதி சம்போதனம் ஸ்லாகாத்மகம். சூப்பரா இல்ல? தாபஹ சரீரஸ்ய மனசஹ, தாபம்ங்கிறது சரீரத்துக்கும் மனசுக்கும், சங்கராந்தம் பிரபலதரம் ஔஷ்ணியம் அதுக்கு அதனால கொடுக்கப்படுற அந்த உஷ்ணதாங்கிறது பிரபலதரம், அதனால காத்ராணாம் தனுத்வம், தனுங்கிறது உங்களுக்கு வந்து வாடி போறது மெல்லிசா ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு தான் தனுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த காத்ராணாம் தனுத்வம்னு சொல்லும்போது சரீரம் கொஞ்சம் இழைச்சிருக்கு வாடி இருக்கு, நது சரீர அபாய பிரசங்க அப்படியே அவ வந்து செத்தே போயிட்டாங்கிற மாதிரி இல்ல, அதனால தனுகாத்ரின்னு ஒரு சம்போதனம். ஹே தனுகாத்ரின்னு தானே ஆரம்பிக்கிறான். ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? தகதி இத்தேவ அனேன சமாகம விளம்பே தேகசிய அபாயோ அப்படி பவதி தித்யோத்ததே. எப்படி எனக்கு உனக்கு வெறும் தபதிப்பா எனக்கு தகத்தின்னு சொல்றானோ, அதனால இத்தியனேன சமாகம விளம்பே நம்ம ரெண்டு பேருனுடைய சமாகமத்துக்கு டிலே ஆச்சுன்னா தேகசிய அபாயக பவதி இது தியோத்ததே. சரியா? நது துவத் வஞ்சனார்த்தம் ஏதாட்டு பாஷணம் அபிது
பூதார்த்தமேவ இது ஏவகாரேன சூச்சயதி சூச்சதே புனர்தகத்தேவ அப்படின்னு அந்த ஏவகாரம் எதுக்கு அப்படின்னா உன்னை வஞ்சிக்கணுங்கிறதுனால இந்த சாலுவா சாட்டு வாசனம் நான் பண்ணல, உன்னை ஏமாத்துறதுக்கோசரமோ உன்னை கவர்றதுக்கோசரமோ நான் வந்து இந்த சாட்டு வாசனம் என்ன கிருதம் மயா. பின்ன என்ன அப்படின்னா பூதார்த்தமேவ அப்படின்னா பூதார்த்தம் அப்படின்னா என்ன நடக்கிறதோ அதான் ஆக்சுவல் ரியாலிட்டின்னு அர்த்தம், அதுதான் ஏவகாரேன்னு சூச்சது. சரியா, தகத் புனர்மாம் தகத் தேவ அப்படின்னா நிச்சயமா நான் போயிடுவேன் அவ்வளவுதான், நீ சொல்றியோனோ முந்தான சென்டென்ஸ்ல எனக்கு வந்து பத்தாவது நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன்னு எங்க சொன்னாவோ வியாக்கியால கொடுத்திருக்காரு தசமீம் தசாம் ஆமா அவ சொல்றாளோ. நான் அதே மாதிரி இவனுக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கும் அந்தம் வந்துருவோங்கிறான். ததாச்ச பவதீம் தாப மாத்திரம் ஜானாதி நது தாகம் அத்த மதிய ஹிருதயம் கதம் ஜானியாத் இது பிரதி உபா பிரத்யுபாலம்பா. சரியா, இவ அவ அவ வந்து இவனை நிர்கிரணம் நிர்கிரணன்னு சொன்னானோ உனக்கு வந்து நீ யூனோ ஓன்லி அபவுட் தி தாப மாத்திரம் நது தாகம், அதனால நீ வந்து என்னோட கஷ்டத்தை நீ எப்படி வந்து தெரிஞ்சுப்ப அப்படின்னு கிளானம் கரோதி அப்படின்னா நிஷோபம் கரோதி, தன்னுடைய அந்த சந்திரனுடைய ஒரு அழகியே அதனுடைய ஒரு ஒளி விசேஷத்தையே அது வந்து சூரியன் வந்து அடிச்சு விட்டுருது இல்லையா. சரியா இருக்கா, நல்லா இருக்கு இல்லையா. சிம்பிள் லாங்குவேஜ் பாருங்க, ரொம்ப அப்படியே கரடு குரடு எல்லாம் இல்லாம அப்படியே ஒரு சிம்பிளா தகத்தி தபத்தின்னு லட்ல காரணத்துல போட்டு அவருக்கு வந்து ஒரு அழகான விஷயத்த சொல்லிடுற இல்ல, அதான் காளிதாசன், அதுதான் விஸ்வ மகாகவி சகா இல்ல. அத்திர திருஷ்டாந்த பிரதிவஸ்து உப்புமா ரெண்டுமே. அதுக்கப்புறம் இருங்க, இன்னொன்னு எதுவும் அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கேன். ராஜ்யா தாபஸ்ய உத்கர்ஷ வெஞ்சனாத் வித்ரேகா, வித்ரேக அலங்காரம். சரியா பிரபாஜி, சரியா மதனஹ தபதி இது பூர்வவது விரோதஷ்ச துன்யதே. சரியா, முன்னாடி ஸ்லோகம் மாதிரி விரோதா விரோதாபாசம் துன்யதே நது இது மூலமா பிரைமரி மீனிங்ல இல்ல. சரியா ஓகேவா, அதுதான். சோ அலங்காரங்கள்லாம் சரியா இருக்கணும் உங்களுக்கு. தபதி தனுகாத்ரி மதனஸ்துவாம் அனிஷம் மாம் புனர் தகத்தியேவ கிளபயதி யதா சசாங்கம் ந ததா இதி குமுத்வதிம் திவசம். மேல படிங்க. சக்யௌ அவலோக்ய சஹர்ஷம் ஸ்வாகதம் அவிலம்பினௌ மனோரதஸ்ய. சோ வந்து என்ன அப்படின்னா இவன் வந்த உடனே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டியா சந்தோஷம் அப்படிலாம் இல்ல, ஸ்வாகதம் முதல்ல வெல்கம், மனோரத அவிலம்பினி மனோரதசிய அப்படின்னா வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே அவளுடைய மனோரதம் அவ என்ன நினைச்சாலும் அது பூர்த்தி ஆயிடுதுங்கிறான். There is no delay in her இது fulfillment of desire. டக்குன்னு நீ வந்துட்ட, அவ ஹிருதயத்தை வந்து என்ன நினைச்சாலும் சுரபீனி குரு பரிதாபானி ந தே காத்ராணி உபசாரம் அர்ஹந்தி. ஸ்லோகம் படிச்சோடனே தெரிஞ்சிடும் பரிகர அலங்காரம், அந்த காத்ராணிக்கு அத்தனை அட்ஜெக்டிவும் போறது சாபிப்ராய விசேஷனம். தே காத்ராணி உபசாரம் ந அர்ஹந்தி, உன்னுடைய காத்திரங்கள் உபசாரம் பண்றதுக்கு உபசாரோ நாம என்ன அப்படின்னா அபியுத்தன அபியுத்தான வந்தன சத்காராதிக்கம் ந அர்ஹதி, நீ எழுந்து நமஸ்காரம் சொல்றதோ அது எதுவுமே தே காத்ராணி உபசாரம் ந அர்ஹந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். உங்களோட உன்னுடைய காத்திரங்கள் உன்னுடைய சரீரத்தினுடைய கண்டிஷன் அது வந்து இப்ப வந்து என்ன அப்படின்னா உபசாரத்துக்கு உட்பட்டது இல்ல அப்படின்னா யூ கேனாட் கெட் அப். அந்த காத்ராணிக்கு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்னு பாத்தீங்கன்னா சந்தஷ்ட குசும சயனானி, சந்தஷ்டம் அப்படிங்கிறது சம்ஸ்லிஷ்டம் அதாவது அதாவது லிம்ஸ் ஸ்க்வீஸ் டு த என்ன சொல்ற இன் டு தி குஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சோ சந்தஷ்ட குசும சயனானி, உன்னுடைய உன்னுடைய உடம்பானது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த குசும சயனம் குசும சயனத்துல அப்படியே படுத்துட்டு இருக்க நீ, அதுல உன்னுடைய உன்னுடைய காத்ராணி அதுல அப்படியே நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் ஆஷு கிளாந்த பிசபங்க சுரபீணி காத்ராணி, ஏற்கனவே இவளுக்கு வந்து என்னத்தை தடவினா
அது வேற என்ன அந்த வெட்டி வேறு கூட உஷீரானு லேபனம் போட்டிருக்கா அதோட ஆடட் டு தட் இவ வந்து தாமர இதுல படுத்துட்டு இருக்கிறதுனால ஆசுக்லாந்த விசபங்க சுரபீணி அப்படின்னா ஆசுனா சீக்கிரம் அர்த்தம் சீக்கிரமே கிளாந்தம்னா வாடிய விசபங்கம் அப்படின்னா அந்த அந்த இதனால மிருணாள கண்டங்கள் அந்த விசபங்காக வலய ஹார ஸ்திதா ஹாராதி ஸ்தானியாக மிருணாள கண்டாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி அஞ்சு பேஜ் பக்கம் முன்னாடி பார்த்தோம்னா அவளுக்கு வந்து கையில வந்து அந்த மிருணாள வளையம் போட்டிருக்கா எல்லாம் தாபத்தை குறைக்கிறதுக்கோசரம் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா ஆசு தாப கௌரவாத்து ஸ்பர்ஷகாலேயேவ கிளாந்தாகா உடனே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூட்டோட இவ வந்து தாபத்தோட இருக்கா அதனால அந்த அந்த தாபத்தோட இருக்கிற சரீரத்தோட ஒரு ஸ்பர்ஷகாலம் அது வந்து மாட்டி விட்டாலே போறோம் இப்ப வந்து நம்ம பூ போட்டு விடுறோம் பூ அக்னி பக்கத்துல அந்த பூவை வச்சோம்னா அந்த அக்னி வந்து அந்த பூ மேல விழவே வேண்டாம் அந்த அக்னியோட ஸ்பர்ஷகாலைய ஸ்பர்ஷகாலைய கூட இல்ல பக்கத்துல சாநித்தியாது அதனாலேயே அதுக்கு வந்து வாடி போடுது இவ கேஸ்ல ஆஷு தாப கௌரவாது இவளுக்கு வந்து வேகமா அவ உடம்புல தாபம் இருக்கு அந்த தாப்ப அதனோட ஒரு சம்சர்க்கம் ஒரு ஒரு சாநித்தியம் வந்ததுனாலேயே இந்த விசதந்துக்கள் என்ன அப்படின்னா தாப கௌரவாது ஸ்பர்ஷகாலேயேவ கிளாந்தாகா வாடி விட்டன எது அப்படின்னா விசபங்காகா புரியுறதா உங்களுக்கு வலய ஹாராதி ஸ்தானியாக மிருணால கண்டாகான்னு அர்த்தம் அதோட சுரபீனி அதோ அதுல இருக்கிற ஒரு வாசனை இருக்கணும் தானிச்ச சுரபீனி அந்த உஷிர உஷீர அனுலேபனாத்து புஷ்ப சயன சம்மர்தாது வா அவளுடைய காத்திரங்கள்ல அந்த ஒரு ஒரு ஃபிராக்ரன்ஸோட இருக்கு அவளுடைய சரீரம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் குரு பரிதாபானி மேலும் என்ன குருனா ரொம்ப ஹெவி ரொம்ப ஜாஸ்தியா ஒரு தாபத்துக்கு உட்பட்ட தே காத்ராணி இதானி உபசாரம் புரியுறதா உங்களுக்கு இருக்கா இங்க வந்து காவியலிங்கம் போட்டிருக்கார் காவியலிங்கம் சொல்றது எப்படின்னா தே காத்ராணி உபசாரம் ந அர்ஹந்தி ஏன் அப்படின்னா தீஸ் ஆர் த அமர்த்தனம் கிளியரா இருக்கா பிரபா கிளியரா இருக்கா பரிகர அலங்காரம் நம்ம சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா மூணு அப்ஜெக்டிவ் டு காத்ராணி சந்தஷ்ட குசும சயனானி ஆசுக்லாந்த பிசவங்க சுரபீணி குரு பரிதாபானி தே காத்ராணி ஆச்சா சரியா இருக்கணும் அடுத்தது அனசூயா இதக ஷிலா தலைக்க தேசம் அலங்கரோது வயசியக அங்க நோட் பண்ணுங்க வார்த்தையை நோட் பண்ணுங்க வயசியா இத்தனை நாள் ராஜா மகாராஜா லோகரக்ஷகா எல்லாம் சொன்னியாச்சு இப்ப வயசியா ஃப்ரெண்ட் ஆகியாச்சு ஏன் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி போறவன் ஃப்ரெண்டு தானே எழுதில இதக ஷிலாதல ஏகதேசம் அலங்கரோது அப்படின்னா இவ ஒரு கல் பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த பக்கத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க அந்த வயசியாகங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த சென்டென்ஸ் வந்துருத்தனால நீங்க ஏஆர்சி எழுதி விடலாம் ஏன்னா முன்னாடி வரைக்கும் ராஜா மகாராஜா தான் இப்ப வந்து டக்குன்னு அவன் வந்து வயசியாகனு மாத்திருப்பான் ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து விரும்புறவன் அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து கல்யாணம் பண்ணி போறவன் அப்படின்னு அவளுக்கு அவளே உறுதிப்படுத்திக்கிறான் என்ன என்ன சொல்ற உபசாரம்னு அர்ஹத்தின்னு சொன்னப்புறமா அவ எழுந்துட்டான்னு அர்த்தம் வந்து இப்ப அந்த போன கிளாஸ்ல வந்து அந்த கையில இருந்து வலை விழுந்ததுன்னு சொன்னோம் தெரியுமா கீழே படுத்துட்டா கையில இருந்து எப்படி வலை விழுன்னு ஒரு க்வெஸ்டின் வரும் சில பேர் கேட்கலாம் அவன் வந்து அதுலயே வந்து ஒரு 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 ஹை பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தானும் அது கை வந்து கீழே தொங்கித்துன்னு வச்சுக்கோங்க நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம் தெரியும் ரெண்டு கையும் இப்படி தொங்கும் தொங்கினா அதுல இருந்து வளையல் விழ வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வந்து கீழே படுத்துட்டு இருக்கும் போதே வலை நழிவுத்து அப்படின்னா வலை அவனுடைய
உடம்பு வந்து தாப தாபவசாது அந்த மாதிரி ஒரு கிருஷதா ஒரு ஒரு இழைச்சி போச்சு. அதனாலேயே அந்த கை வந்து வளையல் வந்து நழுவி அந்த ஜியா அங்கம் நானோட அந்த அடிபட்டு இருக்கு பாருங்க, அதுல போய் படாம இருக்கும் போது இவன் தள்ளிடுறான். ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் குமார் சார் உங்க டவுட் கிளியர் ஆயிட்டா? அவனோட தாபத்தினால வர்ற கண்ணீர் சூடாறது விவரணமாச்சு. ஆமா அதேதான் அதேதான். அதுல வந்து கீழப்படுத்துண்டா கை வந்து இது எப்படி நழுவுன்னு கேட்டார். ரெண்டு, ஒன்னு அவன் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா தரையில படுத்துட்டு இருக்கும் போதே நழுவுற அளவுக்கு அவனுடைய உடம்பு வந்து கிருஷதாவா ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முந்தின சென்டென்ஸ் நீங்க பாத்தேன்னா, முந்தின சென்டென்ஸ் பாத்தேன்னா பிரஜாகர கிருஷகா லட்சியத்தேன்னு ரெண்டு வார்த்தை போட்டான் அந்த பிரியம்பதா. தூங்கவே இல்லைன்னுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு கிருஷக இழைச்சிட்டான். இழைச்சி இருந்தா வெறும்னா கை வந்து பிளாட்டா இருக்கும் போதே அது நழுவ வாய்ப்புகள் இருக்கு அந்த வளையல். சரியா மேல படிங்க. பிரியம்பதா வயோகோ நனு யுவயோகோ அன்யோன்ய அனுராக பிரத்யக்ஷஹ அனுராக பிரத்யக்ஷஹ. உங்க ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அந்யோன்யம்ங்கிறது பரஸ்பரம் இருக்கிற பிரேம பாவம்ங்கிறது பிரத்யக்ஷஹ அப்படின்னா இட்ஸ் டோட்டலி விசிபிள், ஐ எம் ஏபிள் டு சீன், கிளியரா தெரியறது. இருந்தாலும் சகி ஸ்னேகா மாம் புனருக்தவாதினியும் கரோதி, ரொம்ப அழகான சென்டென்ஸ். சகி மேல இருக்கிற ஒரு ஸ்னேகமானது என்ன வந்து அது வாயால சொல்ல வைக்கிறது, அது அழகா யூஸ் பண்ணலாம்ல. என்ன சொல்றேன் ராஜா? பத்ரே ந ஏதத் பரிஹாரியம் விவக்ஷிதம் ஹி அனுக்தம் அனுதாபம் ஜனயதி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். நீ வந்து பத்ரே ஏதத்து என்ன பரிகாரியம், இத வந்து நீ வந்து மனசுல வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இத ரிப்பீட், ஐயோ இதான் தெரியறதே தெரிஞ்சதை எதுக்கு சொல்லணும் அப்படின்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். விவக்ஷிதம் ஹி அனுக்தம் விவக்ஷிதம் அனுதாபம் ஜனயதி. சொல்லாத ஒரு விஷயம், அதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அத சொல்லலைன்னா நமக்கு ஒரு சந்தாபம், ஒரு கஷ்டம், ஒரு விகலதா நமக்கு உண்டாது. நன்னால சொல்ல வேண்டியதை சொல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் தப்பு பண்றத பார்த்துன்னுட்டு அப்படியே சொல்லாம அன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா அதை நம்மள அப்புறம் குத்துறதுன்னு சொல்றோம் தெரியுமா. அன்னைக்கு நடந்த அந்நியாயத்தை நான் தட்டி கேட்கவே இல்லை, அது வந்து இன்னைக்கும் இட் பிரிக்ஸ் மை மைண்ட் மை ஹார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆமா அந்த மாதிரி அனுக்தம் விவக்ஷிதம் அனுக்தம் அனுதாபம் ஜனயதி. ஐஆர்சியா போட்டுக்கோங்க, விவக்ஷிதம் ஹி அனுக்தம் அனுதாபம் ஜனயதி மேல. இதனாலேயே அவ சொல்றது அவனுடைய என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய செவிக்கு வந்து ஒரு அப்படியே தேன் பாய்ந்தது போலன்னு சொல்றோம்ல, அவ சொல்றத அவன் ஹீ இஸ் ஏபிள் டு என்ஜாய். தோ பிரத்யக்ஷமா தெரிஞ்சா கூட இன்னொருத்தர் அது ஒரு தடவை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் ஒரு குதூகலம் உண்டாகும்ல. சரியா படிக்கும். பிரியம்பதா ஆபன்னஸ்ய விஷய நிவாசினஹ ஜனஸ்ய ஆர்த்திஹரேண ராஜா பவித்தவ்யம் இதி ஏவ யுஷ்மாகம் தர்மஹ. ஆபன்னஸ்ய கஷ்டத்துல இருக்கிற விஷய நிவாசினக ஸ்வதேச நிவாசினகன்னு உன்னை சேர்ந்தவா அவா கஷ்டத்துல இருக்கிறவா கஷ்டப்படுறவா அப்படி இருக்கிற ஜனசிய ஜனங்களுக்கு ஆர்த்திஹரேன ராஜா பவித்தவ்யம், ஆர்த்தினா கஷ்டம், ஆர்த்திஹரஹனா கஷ்டத்தை போக்கவராக போக்குபவராக ராஜா பவித்தவ்யமேவ இது யுஷ்மாக்கம் தர்மஹ. ராஜா டெஃபினட்டா அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணுங்கிறது ராஜாவினுடைய ஒரு தர்மம். புரியுதா? அதான், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு தாப அனுராக தாப்பாத்து இதுல இருக்கா துக்கிதா அவோ, சோ அவளை காப்பாத்துறது உன் கடமை. புரியுதா? மேல ராஜா இத தவிர வேற ஒரு தர்மமும் கிடையாது, நோ தர்மா பியாண்ட் திஸ் இருக்கும். ஆமா அதுதான் என்னுடைய தர்மம்ங்கிறான். உத்திஷ்ய இதம் அவஸ்தாந்தரம் பகவதா மதனேன ஆரோபிதா தத் அர்ஹசி அபி உபபத்யா ஜீவிதம்
தஸ்யாஹ அவலம்பிதம். மேலும் என்ன தேனகி, சோ இந்த காரணத்தினால அதாவது ஆபன்னசிய விஷய நிவாசினக ஜனசிய ஆர்த்திஹரேன ராஜா பவித்தவ்யம் ஏவ இது யுஷ்மாக்கம் தர்ம நான் அஸ்மாத்து பரம், இதை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுனாலயே என்ன அப்படின்னா, நீ சொல்லிட்டல்ல இதை விட ஒரு தர்மன் தர்மம் வந்து ராஜாக்கு கிடையாது நீ சொன்னியோனோ தேனகி, அந்த காரணத்தினாலேயே இயம் ஆவயோகோ பிரியசகி, இயம் சகுந்தலா எங்க ரெண்டு பேரோட பிரியசகி, இயம் பிரியசகி துவாம் உத்தேசிய இதம் அவஸ்தாந்தரம், உன்னை குறிச்சி இந்த மாதிரி ஒரு அவஸ்தாந்தரம் அப்படின்னா அந்நத அந்யா அவஸ்தான்னு அர்த்தம், வேற ஒரு அவஸ்தைக்கு தள்ளப்பட்டவளான இவள் யாரால தள்ளப்பட்டா அப்படின்னா பகவதா மதனேன, சரியா மதனேன ஆரோபித்தா அவஸ்தாந்தரம் ஆரோபித்தா இயம் இப்படி எடுத்துக்கணும், தேனகி இயம் ஆவயோகோ பிரியசகி மதனேன பகவதா மதனேன துவாம் உத்திஷ்ய இதம் அவஸ்தாந்தரம் ஆரோபித்தா, புரியுறதா பிரியசகி ஆரோபித்தா அதான் மெயின், தது அர்ஹசி அபியுபபத்தியா ஜீவிதம் தஸ்யாக அவலம்பிதம், சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அபியுபபத்தியா அப்படின்னா உங்களுடைய அனுகிரகேன தஸ்யாக ஜீவிதம் அவலம்பித்தும் அப்படின்னா ஆலசியம் விகாய தாரயித்தும் துவயி பிரகாட அனுராகினம் ஏனாம் ஜடிதி பரிகிரகான இது பாவா, உங்ககிட்ட ரொம்ப பிரகாடம் அப்படின்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு இன்டெப்த் லவ்வோட இருக்கிற அவளை வந்து நீ வந்து சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அங்கீகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா மேல. ராஜா பத்ரே சாதாரணோயம் பிரணயஹ சர்வதா அனுகிரஹீதோ அஸ்மி, இது ஒண்ணு ஒண்ணு சாதாரணம் தான், நான் வந்து அயம் அயம் பிரணயஹ, இது வந்து எங்களுக்கு வந்து சாதாரணகன்னு சொல்லும் பொழுது எங்க பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் சமானம்னு அர்த்தம், அயம் பிரணயா அவளுக்கு எப்படி வந்து தாபமோ எனக்கு தாகம், அதனால வந்து எங்களுக்கு வந்து பரஸ்பர பிரணயா சாதாரண சர்வதா அனுகிரகிதோ அஸ்மி, இந்த இதுல வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு அவசியமே இல்லை கிடையாது, இல்ல நான் எப்பவுமே வந்து அவளை வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சகுந்தலா பிரியம்பதாம் அவலோக்கிய ஹலா கிம் அந்தப்புர விரஹ பரியுத்சுகஸ்ய ராஜரிஷேஹே உபரோதேன, உன்னை வந்து என்ன அப்படின்னா அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவ டக்கு நம்ம வந்தவுடனே கேட்டு விடுறான் இந்த மாதிரின்னு, அவன் மனசுல இருக்கிறது இது வரைக்கும் வெளில வரல, இஃப் யூ நோட்டீஸ் த டயலாக் இல்லையா, இல்லையா அதாவது இவன் வந்து இவன் மனசுல நினைக்கிறது இன்னும் வெளில வரல, அவ ஓபனா சொல்லல இன்னும் அந்த தபதி தனுராத்திரி எல்லாம் அவனே நினைச்சுக்கிறான் தனக்குள்ள சொல்றது, இவா கிட்ட வந்து இன்னும் இது பண்ணல, புரியுறதா அத அத ஆன்டிசிபேட் பண்ணிட்டு சொல்லணும் இத ஹலா கிம் அந்தப்புர விரக உப விரக பர்யுத்சுகஸ்ய ராஜர்ஷேகே உபரோதேன அப்படின்னு சொல்றதுனால ரெண்டு, ஒண்ணு அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க 14வது ஸ்லோகம் தபதி தனுகாத்ரி, அதுல வந்து ஆத்மகதம்னு போடல, அத வந்து பக்கத்துல வந்து சொல்லிட்டான் அப்படின்னா இவளுக்கு வந்து அந்த புறத்துல இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு உத்கண்டிதனா இருக்கிற இவனை போய் இங்க நிறுத்தறியே அப்படின்னு வெறும்ன வெறுப்பேத்துறதுக்கு ஒண்ணு இருக்கலாம், அத வந்து ஆத்மகத்தம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த 14வது ஸ்லோகம் தபதி தனுகாத்ரி, அவன் தனக்குள்ளே சொல்லிட்டு வந்தான் அப்படின்னா இன்னும் அவன் மனசுல இருக்கிறது வெளியிலே வரலையே, எப்படி இவ அதுக்குள்ள நான் விரும்புறேங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாளேன்னு இவன் நினைச்சுக்கலாம், புரியுறதா புரியுறதா உங்களுக்கு, ஹலா கிம் அந்தப்புற விரக பர்யுச்சகசிய ராஜர்ஷேகே உபரோதேன, சோ இந்த மாதிரி அந்த புறத்துல புறவர்த்தி ஸ்திரீ ஜனாள் அவள் கிட்டேந்த ஒரு வியோகத்தினால உத்கண்ட சுவாவத்தோட இருக்கின்ற இந்த ராஜாவை தடுக்கிறியே உபரோதேன விவசீகரணேன கிம் லாவக கோ லாவக, புரியுறதா உங்களுக்கு அப்படின்னு அவ சொல்றா, அதுக்கு இவன் சொல்றான் இதம் அனன்ய பராயணம் அந்யதா ஹிருதய சந்நிதே ஹிருதயம் மம எதி சமர்த்தயசே மதிரேக்ஷேன மதன பான ஹதோஸ்மி ஹதஹ புனக, நான் வந்து அனன்ய பராயணம் அந்ய பராயணகனா உன்னத இடத்துல ஈடுபட்டு இருக்கவன் அர்த்தம், அகம் ந அந்ய பராயணக அகம் அனன்ய பராயணம், அப்படி இருக்கிற என்ன ஹிருதய சந்நிகிதே ஹே மதிரேக்ஷனே
ரொம்ப ஒரு யா எந்த ஒரு என்ன சொல்றது உன்னோட ஈக்ஷனாவே வந்து மத்தவாளுக்கு ஒரு சஞ்சல நயனே அப்படி இருக்கிறவளே இந்த மாதிரி நீ என்ன பார்த்து சொல்ற நான் வந்து ஸ்திரீகளெல்லாம் அங்க விட்டுட்டு அவளை ஏங்கிண்டே நான் இங்க இருக்கேன்னு நீ சொல்ற நான் ஆல்ரெடி மதன பான ஹதோ ஹஸ்மி உனக உன்னோட வார்த்தையினால கொல்லப்படுறேன் இதான் அடுத்த கிளாஸ்ல பாக்குவோம் சரியா ஹம்